பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 18:1 அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாவீதின் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சவாலாய் நின்ற கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் தாவீதை கொண்டு கிருபையாய் கட்டளையிடுகிறார். அதன் பிறகு யோனத்தான் தாவீதை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேசம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது? தன் உயிரை போல நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடையாளமாக இந்த 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. உயிரை போல நேசிக்கிறான். அதன் அடையாளமாக யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருக்கிறது. அதாவது தாவீதின் நினைவுகளும் தாவீதின் செயல்களும் இவைகளுக்கெல்லாம் யோனத்தான் ஒத்து போகிறவனாய் இருக்கிறான். எதற்குமே எதிரானவனாய் காணப்படவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்படி அன்று தாவீது கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தாலும், அதைவிட மேன்மையாய் அதைவிட அதிகமாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவப்பிடியிலிருந்த என்னையும் உங்களையும், சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த என்னையும் உங்களையும் விடுவிக்கும்படி பிதாவினால் அனுப்பப்பட்டு தம்முடைய உயிரையே ஈவாய் தந்து நமக்கு இப்படிப்பட்ட விடுதலையை தரும்படியாக சாத்தானின் தலையை நசுக்கி ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். இந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டோம், காக்கப்பட்டோம், இன்றும் அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். அன்று யோனத்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்புக்கு நன்றியாக தாவீதை உயிரை போல நேசித்தான். 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆத்துமாவை போல நேசித்தான் என்று. இன்னும் அடுத்தடுத்த அதிகாரங்களிலே பார்த்தால் இன்னும் அதிகமாய் நேசித்தான், மிகவும் நேசித்தான். நாளுக்கு நாள் தாவீதின் மேல் இருந்த நேசம் யோனத்தானுக்கு கூடினதே தவிர குறையவில்லை. நாம் அவரை நேசிக்கும்படியாக அவர் நமக்கு செய்ததெல்லாம் எவ்வளவு பெரியது தெரியுமா? நமக்காக அவர் பட்ட பாடுகள், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆமேன். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் இருப்பதற்காக அல்ல இறங்கி வந்தது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அங்கே இருந்தவர் தான். அவர் அப்படி இருந்தும் அதை விட்டுட்டு இறங்கி வந்தார் என்றால் என்னையும் உங்களையும் அங்கே கொண்டு போய் இருத்துவதற்கல்லவா? நம் மேல் அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். உயிரை போல ஆத்மாவை போல இயேசுவை நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். அவருடைய எல்லா நினைவுகளுக்கும் செயல்களுக்கும் இசைந்து கொடுப்போம். எதற்குமே எதிராய் செயல்படாதபடிக்கு காணப்படுவோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கட்டும், அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்முடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவர் என்ன செய்யணும் நினைக்கிறாரோ அதற்கு ஒத்து போகிறவர்களாய், அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். இந்த நேசம் பெருகட்டும். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்முடைய நேசம் பெருகட்டும். அவர் மகிழட்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தில் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் ஓ கிருபை வேண்டுமே, அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நாளுக்கு நாள் உம்மீது கொண்ட நேசம் பரவட்டும்.
பற்றி எரியட்டும், அது ஒருபோதும் தணியாதபடிக்கு உம்மை அதிகம் நேசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.